அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் சேனலில், அதாவது தமிழ் மேக்ஸ் செஸ் என்ற எனது யூடியூப் சேனலில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், ஒரு சதுரங்க ஆட்டத்திலே ராக்ஷிலர் கவுண்டர் அட்டாக், அதாவது ராக்ஷிலர் கவுண்டர் அட்டாக்கினுடைய பகுதி ரெண்டு ரிக்ஸ் அண்ட் ரேப் பற்றி உங்களுக்கு வழங்க உள்ளேன். இந்த ரிக்ஸ் அண்ட் ரேப்பானது உங்களுக்கு ஒரு சதுரங்கத்தை ஆடும் பொழுது ஓப்பனன்ஸை இலகுவாக வெற்றி கொள்ளக்கூடிய வகையிலே அதை எவ்வாறு மூவ் பண்ணுவது, எவ்வாறு ராஜாவை செக்மேட் செய்வது என்பதனை பற்றிய முழு விவரமும் பகுதி ரெண்டு ராக்ஷிலர் கவுண்டர் அட்டாக்கிலே உங்களுக்கு தரவிருக்கின்றேன். ஓகே, நாங்கள் இப்பொழுது வீடியோவுக்கு செல்லலாம். இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால், ராக்ஷிலர் கவுண்டர் அட்டாக்கிலே முதலாவது ரிக்ஸ், அதை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். ஓகே, மிகவும் கவனமாகவும் அவதானமாகவும் இதை பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் மூவ் வந்து E4, E5, செகண்ட் மூவ், தேர்ட் மூவ் நைட் F3, நைட் C6, பிஷப் C4. இந்த ஆட்டம் வந்து இது இட்டாலியன் கே ஓப்பனிங் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஓப்பனிங் அடுத்த கட்டத்தை பாருங்கள். பிஷப் நைட் F6, தென் நைட் G5. அதன் பிற்பாடு இப்பொழுது நீ கவனமாக பாருங்கள். இப்பொழுது பிஷப் கோ டு C5. இதன் பிற்பாடு வெள்ளை குதிரையானது சிப்பாயை கட் பண்ணி குயினை அல்லது பாருங்கள், இப்பொழுது இந்த குயினை அல்லது இந்த ரூக்கை கேப்ச் பண்ணக்கூடிய வகையிலே இந்த ஒயிட் குதிரையானது நகர்த்தப்பட்டிருக்கிறது. ஓகே, அடுத்தமோ, இவ்வாறான சூழ்நிலையில் ஒரு அதிர்ச்சியான தாக்குதலை, அதாவது விளைக்கானது ஒரு அட்டகாசமான நகர்வை நகர்கின்றது. இதை பாருங்கள். ஆம், இப்பொழுது செக். உடனடியாக இந்த ஒயிட்டை விளையாடுவதர் சோக் அடிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அந்த கிங்கானது பிஷப்பை காட் பண்ணுகின்றது. ஓகே, கட் பண்ணியா. இந்த சூழ்நிலையில் விளக்கானது தன்னுடைய குதிரையினால், அதாவது F6 இருக்கின்ற குதிரை இப்பொழுது E4 இருக்கின்ற சிப்பாயை கட் பண்ணி ராஜாவிற்கு செக். ஆம், இப்பொழுது செக் எடுத்தாச்சு பாருங்கள். இப்பொழுது ராஜாவுக்கு இங்கே செக். இந்த சூழ்நிலையில் இங்கே இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால், இந்த ராஜாவானது இந்த திசைகளில் நகருமாக இருந்தால் எவ்வாறு பதில் தாக்குதலை பிளேக் மேற்கொள்வது என்பது பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் இப்பொழுது உங்களுக்காக. ஓகே, ஸ்டார்ட். இப்பொழுது கிங் வருகின்றது F3. ஆம், வந்துட்டது. இப்பொழுது அந்த கிங்கினால் இந்த குதிரை கட் பண்ணப்பட போகின்றது. அது போனாலும் பரவாயில்லை என்று இப்பொழுது தந்திரோபாயமான ஒரு ரிக்ஸை கையாளுகின்றது இந்த பிளேக். அடுத்த முகை பாருங்கள், குயின் F6, அதாவது குயினால் இங்கே செக் அடிக்கப்படுகின்றது. ஓகே, இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது கிங்கானது நைட்டை கட் பண்ணுகின்றது. ஆம், கட் பண்ணியாச்சு. இந்த தருணத்திலே இப்பொழுது பிளேக்கானது தன்னுடைய சிப்பாயை நகர்த்தி செக் அடிக்கின்றது. இதிலிருந்து இங்கே நகர்த்துகின்றது. இப்பொழுது இங்கே செக். இந்த சூழ்நிலையில் இந்த சிப்பாயை வெட்ட வேண்டும் ராஜா. அப்படி வெட்டாமல் விடும் சந்தர்ப்பத்தில் இந்த மந்திரியினை இந்த சிப்பாய் கட் பண்ணப்பட்டுவிடும். ஓகே, எனவே உடனடியாக இந்த சிப்பாய் கட் பண்ணப்படுகின்றது. பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இந்த சூழ்நிலையில் பிளேக் ஒரு அற்புதமான ஆட்டத்தை ஆடுகின்றது. கவனமாக பாருங்கள். இந்த குதிரையினால் இப்பொழுது இங்கே செக் அடித்த ராஜா இந்த திசைகள் இங்கே நகர்வார் என்று வைத்தார். இப்பொழுது அடுத்தது செக். இப்பொழுது செக்மேட். இதுதான் அந்த F3க்கு ராஜாவை நகர்த்துவதன் ஊடாக எவ்வாறு செக்மேட். அடுத்ததாக இப்பொழுது இந்த மூவையும் கவனியுங்கள். இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு மூவாக காணப்படுகிறது. இப்போ பைக்குக்கு போகலாம். இப்பொழுது இந்த சிப்பாய் வெட்டும் சந்தர்ப்பத்தில் அடுத்ததாக குதிரை இங்கே வந்து செக் அடிக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது இந்த ராஜாவானது இங்கே நகருமாக இருந்தால், ஒரு பட்டி நகர்ந்து, அதாவது C5க்கு நகருமாக இருந்தால், இங்கே நகருமாக இருந்தால் என்ன நடக்கும் என்று பாருங்கள். உடனடியாக ஒரு அடியிலே செக்மேட். அது எவ்வாறு என்றால், இந்த குயினை இங்கே கொண்டு வந்து செக் அடிக்கும் சந்தர்ப்பத்தில் அது செக்மேட்டாக காணப்படுகின்றது. ஆம், ஏனென்றால் இந்த ராஜாவினால் எங்கும் போக முடியாது. அதை பாருங்கள். இந்த ராஜாவினால் இங்கே போக முடியாது, என்ன குயின் நிற்கின்றது, இங்கே போக முடியாது குதிரை நிற்கின்றது, இங்கே போக முடியாது சிப்பாய் நிற்கின்றது, இங்கே சிப்பாய், இங்கே குயின் இங்கே இதே கூட கட் பண்ண முடியாது, குயின் நிற்கின்றது. எனவே இது செக்மேட்டாக காணப்படும். இதுதான் ராக்ஷிலர் கவுண்டர் அட்டாக்கிலே முதலாவது ரிக்ஸ்.
ஆம், இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால் ராக்ஸ்லர் கவுண்டர் அட்டாக்கிலே இரண்டாவது ரிக்ஸை பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் ஈ ஃபோர், அடுத்ததாக ஈ ஃபைவ், நைட் எஃப் த்ரீ, நைட் சி சிக்ஸ், பிஷப் சி ஃபோர், நைட் எஃப் சிக்ஸ், நைட் ஜி ஃபைவ், பிஷப் சி ஃபைவ், தென் நைட் காட் எஃப் செவன் பான். இந்த சந்தர்ப்பத்திலே இங்கே பாருங்கள், இப்பொழுது இந்த குதிரையினால் இந்த குயினை வெட்ட முடியும், அத்துடன் இந்த ரூக்கை கட் பண்ண முடியும். ஓகே, அடுத்த மூவ் பிஷப் கட் எஃப் டூ. இப்பொழுது சிப்பாயை விட்டு ராஜாவிற்கு செக். இந்த சந்தர்ப்பத்தில் ராஜா உடனடியாக அந்த பிஷப்பை கட் பண்ணுகின்றது. அடுத்த மூவாக நைட் காட் இ ஃபோர், இப்பொழுது செக் ராஜாவிற்கு, இப்பொழுது செக். அடுத்த மூவ் வந்து நைட் இ த்ரீக்கு நகர்கின்றது. இதைத்தான் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். இங்கே இருக்கின்ற இந்த கிங் ஆனது இங்கிருந்து இங்கே நகர்கின்றது, அதாவது இ த்ரீக்கு நகர்கின்றது. ஆம், நகர்கின்றது. இதன் பிற்பாடு பிளேக்கானது ஒரு அற்புதமான ஆட்டத்தை ஆட முடிகின்றது. கவனமாக பாருங்கள், இப்பொழுது குயின் போகின்றது ஏஜ் ஃபோர். அதன் பிற்பாடு தன்னுடைய குதிரையை இங்கே காப்பாற்றுகின்றது கிங்கிடமிருந்து. அதாவது பாருங்கள், இந்த குதிரையானது இந்த ராஜா இதை கட் பண்ணாமல் பாதுகாக்கின்றது இந்த குயின். ஓகே, அடுத்ததாக இப்பொழுது வைட்ஸினுடைய மூ, வைட் கட் பண்ணுகின்றது ரூக்கை. ஆனால் ரூக் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நைட் கோ டு எஃப் ஃபோர் அண்ட் செக். இந்த சூழ்நிலையிலே கிங்கானது டி த்ரீக்கு நகர்த்தப்படுகின்றது. உடனடியாக டி த்ரீக்கு நகர்த்த இப்பொழுது அற்புதமான ஆட்டம் ஆடப்படுகின்றது. அதாவது நைட் கோ டு பி ஃபோர், இப்பொழுது ராஜாவுக்கு செக். இப்பொழுது இந்த ராஜாவினால் ஒரே ஒரு பட்டி தான் மட்டும் செல்ல முடியும், அதாவது இ டூவுக்கு செல்கின்றது. பாருங்கள், இங்கே இங்கிருந்து இங்கே செல்கின்றது. இப்பொழுது இ டூவுக்கு செல்ல, அடுத்ததாக இப்பொழுது குயினினால் இங்கே செக். இதன் ஊடாக இங்கே செக் ராஜாவிற்கு. எனவே இப்பொழுது செக்மேட் ஆகின்றது. ஓகே, இதுதான் இரண்டாவது ரிக்ஸினுடைய ஒரு பகுதி. அடுத்த பகுதிக்கு நாங்கள் இப்பொழுது செல்லலாம். அதற்கு முதல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த பகுதிக்கு இப்பொழுது நாங்கள் செல்லலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருப்பது மூன்றாவது பகுதி. ஆம், ஸ்டார்ட். இப்பொழுது நைட் கட் ஹெச் எயிட். ஆம், கோட்டை கட் பண்ணப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இப்பொழுது எஃப் ஃபோருக்கு இந்த குயின் நகர்ந்து செக் அடிக்கப்படுகின்றது. அடுத்ததாக இந்த கிங் ஆனது பின்னோக்கி நகர்கின்றது, இ டூவுக்கு நகர்கின்றது. இந்த சூழ்நிலையில் நைட் டி ஃபோர் செக். இதன் பிற்பாடு அந்த கிங் ஆனது டி த்ரீக்கு மூவ் பண்ணுகின்றது. ஆம், இங்கே மூவ் பண்ணும் சந்தர்ப்பத்தில் இப்பொழுது செக். அதாவது பாருங்கள், குதிரையினால் இப்பொழுது இங்கே செக் அடிக்கப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே குயினை கூட கட் பண்ண முடியும், அல்லாவிட்டால் இந்த ரூக்கை கட் பண்ண முடியும். இங்கே ராஜாவிற்கு செக். இப்பொழுது டோட்டலி இந்த கேமினை லூஸ் பண்ணுகின்றது இந்த ஒயிட். இப்பொழுது பாருங்கள், இவ்வாறு செக்மேட் செய்வது என்பதனை பார்க்கலாம். இப்பொழுது இவ்வாறு நகர்த்தும் சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு பட்டி இங்கே நகர்கின்றது, அதாவது இங்கிருந்து இங்கே நகர்கின்றது. இந்த சூழ்நிலையிலே பாருங்கள், அடுத்ததாக இங்கே நகர்ந்து குயினை கட் பண்ணி செக் அடிக்கின்றது. ஓகே, இப்பொழுது இந்த கிங் ஆனது இங்கே நகர்கின்றது. வைப்போம் இங்கே நகர, இங்கே அடுத்த செக். ஆம், இப்பொழுது இங்கே செக் அடிக்கப்படுகின்றது. இப்பொழுது இந்த கிங் ஆனது இங்கே வருகின்றது என்று வைப்போம், இருந்து இங்கே வருகின்றது என்று வைத்தால் அடுத்தமும் இங்கே செக். இந்த நிலையிலே இப்பொழுது பாருங்கள், இந்த கிங்கினால் இதை கட் பண்ண முடியாது, நைட்டை இது இங்கு வர முடியாது. அதாவது பாருங்கள், இப்பொழுது இங்கிருந்து இங்கு வர முடியாது, இந்த நைட்டை கட் பண்ண முடியாது. அதே சந்தர்ப்பத்தில் இங்கு வர முடியாது, இங்கு வர முடியாது. இரண்டே இரண்டு பெட்டிகள் காணப்படுகின்றன,
இங்கே வர முடியும், இங்கே வர முடியும். ஓகே, இப்பொழுது இந்த கிங்கானது இங்கே வருகின்ற வைப்போம். ஆம், உடனடியாக என்ன நடக்கும் என்று பாருங்கள். ஓகே, இப்பொழுது அவதானமாக பாருங்கள். இங்கிருந்து இங்கே அடுத்த செக். இந்த சூழ்நிலையில் இந்த கிங்கானது சுழண்டு சுழண்டு வந்து இறுதியில் D6க்கு நகர்கின்றது. அதாவது பாருங்கள், D6 இங்கிருந்து இங்கே நகர்கின்றது. ஆம், இங்கிருந்து இங்கே நகர்கின்றது. இந்த சூழ்நிலையில் எல்லா பெட்டிகளையும் அடக்கி வைத்திருக்கின்றது இந்த பிளாக். ஆம், இப்பொழுது ஒரு செக் மேட் ஆகின்றது. பாருங்கள், இப்பொழுது குயினானது இங்கிருந்து இங்கு சென்று இங்கே ராஜாவுக்கு செக் அடைக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே இது செக்மேட் செக்காக காணப்படுகின்றது. ஆனால் இது செக்மேட் ஆகவில்லை. ஆம், மீண்டும் இந்த குக்கிங் இங்கே நகர்கின்றது. இந்த சூழ்நிலையில் மிகவும் அவதானமாக பாருங்கள். இப்பொழுது பார்க்கலாம், என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இங்கிருந்து இங்கே நகர்த்தி செக் அடிக்கலாம். இப்பொழுது செக் அடிக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த ராஜாவானது மேல் முன்னோக்கி நகர்கின்றது. எனவே அடுத்தடுத்த மூக்களில் இதை வெற்றி பெற்றலாம் போல் தெரிகின்றது. ஆம், இப்பொழுது இங்கே செக் அடிக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த ராஜாவினால் எதுவும் செய்து கொள்ள முடியாது, பின்னோக்கி தான் நகர முடியும், நகர்ந்து விட்டது. இப்பொழுது அடுத்த அடுத்தது இங்கே நகர்கின்றது. இந்த சூழ்நிலையிலே இந்த இதை கட் பண்ணுகின்றது. பாருங்கள் என்ன நடக்கப் போகிறது. பார்க்கலாம், இப்பொழுது இங்கே செக், இப்பொழுது செக் மேட். ஓகே, இதை மீண்டும் ஒரு முறை அலசி ஆராய்வோம். பாருங்கள், ஓகே, இப்பொழுது ஸ்டார்ட். இப்பொழுது தெரிஞ்சாலே குயினால் செக் அடிக்கப்படுகின்றது. அடுத்தது ராஜா பின்னுக்கு நோக்கி நகர்கின்றது. இப்பொழுது செக், இப்பொழுது இங்கே வருகின்றது. இப்பொழுது இங்கே செக், குயினோட குயினை கைப்பற்ற பண்ண போகின்றது. ஆம், அது முடிவடைந்து விட்டது. இப்பொழுது இங்கே வருகின்றது, இங்கே வருகின்றது, இங்கே வருகின்றது, இங்கே வருகிறது, இங்கே வருகின்றது. இறுதியில் இங்கே செல்கின்றது. அடுத்ததாக இங்கே வருகின்றது. இப்பொழுது இது இங்கே செல்கின்றது. இப்பொழுது அடுத்த கட்டமாக அடுத்த B6 இதை கட் பண்ண இப்பொழுது செக்மேட். ஓகே, இதுதான் இந்த ராக்ஸ்லர் கவுண்டர் அட்டாக்கினுடைய மூன்றாவது பகுதியாக காணப்படுகின்றது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த மூன்றாவது பகுதியில் அடுத்த வீடியோவையும் உங்களுக்கு தருகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே.